Welcome to Jumpex 2019 YouTube channel. In this video, we will see it is going to be a special card trick for our channel. So, what we are talking about is the magic trick for Jumpex 2019. So, first, in our performance, we will explain how to do it in the tutorial. So, if you are subscribed to our channel, subscribe to our channel name Jumpex 2019. So, for our active subscriber. So, this will be the last video. This is the last video in the giveaway. So, next video coming Saturday, August 8th. இங்களுடைய லைவ் ஷோ வரப்போகுது. ஸோ அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6:00 ஈவினிங் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ 6:00 நாங்கள் லைவ் வந்து எங்களுடைய ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறத நாங்கள் லைவில் தான் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் வி ப்ராமிஸ் எங்களுடைய ஆக்டிவ் சப்ஸ்கிரைபருக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் அ கோல்டு கார்டு. ஸோ இந்த கோல்டு கார்டு அந்த ஆக்டிவ் சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறது பிக் பண்ண போகிறது இட்ஸ் கோயிங் டு பி அ லைவ் ஷோ. ஸோ இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் மேஜிக் ஜம்பெக்ஸ் 2019. லெட்ஸ் கெட் இன் த ஷோ. ஓகே, இப்போ ஜம்பெக்ஸ் 2019 ஸ்பெஷல் கார்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ இந்த மேஜிக் என்னோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்பெக்டேட்டர் என்னுடைய டாட்டர் ஒப்பிலிய கிறிஸ்டி நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜம்பெக்ஸ் 2019 கார்டுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 52 கார்ட்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஜோக்கர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டேன். இதை நம்ம ஒரு தடவை ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஃபி 1 to 10 அவங்களுடைய ஒரு லக்கி நம்பர் சொல்ல போகிறாங்க. ஒஃபி யூ கேன் டெல் யூர் லக்கி நம்பர் பிட்வீன் 1 to 10, எனி நம்பர். ஸோ 6 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ நான் பண்ண போகிற பெர்ஃபார்மன்ஸ் இப்போ லக்கி நம்பர் 6 அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அது கூட நமக்கு தேவையில்லை. இதை நம்ம ஸ்பெக்டேட்டே பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ ஒஃபியால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய நம்பர் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 கார்ட்ஸ் வைக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது மாத்திரம் இல்லை, நம்ம ஸ்பெக்டேட்டர்கிட்ட இன்னும் 2 டெக் வைக்கணும், அதாவது டோட்டல் டெக் 3 வேணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பேலன்ஸ் கார்டை நம்ம எங்கேனாலும் வைக்கலாம். ஒஃபி எங்கே வைக்கலாம் சொல்லு, எந்த டெக்கில் வைக்கலாம் சொல்லு. ஸோ ஒஃபி இந்த டெக்கில் அப்புறம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் கார்டை நம்ம இந்த டெக்கில் வச்சிடலாம். ஸோ இது இந்த ரெண்டு டெக்கில் ஏதாவது ஒரு டெக் ஒஃபி சூஸ் பண்ணலாம். எந்த டெக் நீ சூஸ் பண்ணுற பேபி? ஸோ இந்த டெக் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஷஃபிள் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஒஃபி ஸ்டாப் சொன்னால் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதில் இருக்கிற டாப் கார்டு தான் ஒஃபிலியோட கார்டாக இருக்க போகுது. ஸோ ஒஃபி யூ கேன் ஸ்டில் ஸ்டாப். ஸோ ஒஃபி ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற டாப் கார்டு என்ன அப்படிங்கிறத நான் கண்ண முடிக்கிறேன், ஒஃபி பார்த்துக்கலாம். So you see the top card baby, don't want to tell it. Pathia? Yes. So idu enna card appingiradhu neengalum paathirunga na paakamaten. Okay, so idu da inda card ah irukapodu. So inda card appadi mela place panitan. So idha nam balance deck la vechiralam. Okay, so ipo enna card appingiradhu enak theriyadhu. So inda step varaikku neenga spectator ah perform panna sollalam, avangalude lucky number kuda namakku reveal panna venda. So ofiyala panna mudiyadhu appingra ore kaaranathukaga na panna. So இதுக்கப்புறம் ஒருவேளை ஸ்பெக்டேட்டர் நம்ம சொன்ன ஸ்டெப்லாம் கரெக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம ரீஃப்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்கி நம்பர் கேட்டால் அது என்ன நம்பர் நமக்கு தேவையில்லை, பட் அவங்களுடைய நம்பர் மேபி 6 இருக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அவங்களுடைய நம்பர் மேபி 6 இருக்கலாம், மேபி 3 கூட இருக்கலாம். 1, 2, 3. ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்டு இந்த லக்கி நம்பர் எதோ வச்சிங்களோ அதே மாதிரி 3 டெக் வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 டெக் நம்ம அதே மாதிரி கார்டை கவுண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு டெக் வைக்க சொன்னேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெக்கில் என்ன கார்டு இருக்கோ அதே கார்டு தான் மீதி கார்டில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம வச்சாச்சு. பேலன்ஸ் கார்டை ஏதாவது ஒரு டெக்கில் வைக்க சொன்னேன். ஸோ நம்ம இதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெக்கை சூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு கார்டை எடுக்க சொன்னேன். ஸோ அவங்க பண்ண ஸ்டெப்பை ஜஸ்ட் நான் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து நானே அதை பண்ணிட்டேன், பட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஸ்பெக்டேட்டர் பண்ண சொல்லலாம். ஸோ இதில் ஒரு டாப் கார்டை பார்க்க சொன்னேன், நம்ம இதை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ரீஃப்ரேஸ் தான். இந்த டாப் கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம இதை உள்ளே வச்சாச்சு. இதுக்கப்புறம் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது ஒன்றே ஒன்று தான், ஒரு மேஜிக் கட். ஸோ இந்த மேஜிக் கட்டுக்கு அப்புறம் ஜம்பெக்ஸ் 2000 மீன் ஜம்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த கார்டு கரெக்டாக வரணும். ஸோ லெட் மீ டூ மை மேஜிக் கட். ஸோ என்னுடைய மேஜிக் கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 3 டெக் வச்சோம் இல்லையா. ஸோ நம்ம ஜம்பெக்ஸை வந்து 3 டைம்ஸ் சொல்ல போகிறோம். லெட் மீ செக். ஸோ ஒஃபியுடைய கார்டு கரெக்டாக அதில் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். GEMPIX. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது GEMPIX. செகண்ட் டைம் முடிஞ்சது GEMPIX. ஸோ கன்ஃபார்மாக ஒஃபிலியோட கார்டு இது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதுதான் ஒஃபிலியோட கார்டாக இருக்கும். அம் ஐ ரைட் ஒஃபி? ஸோ 3 ஸ்பேட் அப்படிங்கிறது தான் ஒஃபிலியோட கார்டு. நான் எதுவுமே பண்ணல, ஜம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ணேன். அது எப்படி ஒரு மேஜிக்கல் வேர்டாக மாறிச்சு அப்படிங்கிறத நம்ம டியூட்டோரியல் செக்ஷனில் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம டியூட்டோரியல் செக்ஷனுக்குள்ள போகிறோம். ஸோ எப்படி இந்த ஜெம்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ஒரு மேஜிக்கல் வேர்டாக மாறிச்சு அப்படிங்கிறத இந்த டியூட்டோரியல் செக்ஷனில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கீ கார்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த கீ கார்டுடைய பிரின்சிபல் வெரி சிம்பிள், எனி கார்டு. ஸோ நான் என்னுடைய கார்டை எதாவது எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்பேட். ஸோ இந்த கிங்ஸ்பேட் எடுத்துகிட்டு இதனுடைய லெஃப்ட் கார்னரில் லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மார்க். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு எதுக்கு நான் லெஃப்ட் சைடில் பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய லாஸ்ட் கார்டாக நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ இந்த லாஸ்ட் கார்டாக நீங்கள் வைக்கும்போது இது வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்கனால இந்த கார்டு வந்து கிளியராக யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் பெர்ஃபார்மர்கிட்ட கொடுத்தா கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உஃபியால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இது நீங்கள் ஸ்பெக்டேட்டர்கிட்ட கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ஷஃபிள் பண்ணியே கொடுங்க. ஸோ அவங்க வந்து ஷஃபிள் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய கார்டு உங்களுடைய கீ கார்டு வந்து லாஸ்ட் கார்டாக இருக்கணும். ஸோ அந்த செட்டப் மாறிடக்கூடாது அப்படிங்கிறனால நீங்களே ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ இதில் உங்களுடைய நம்பர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்க என்ன நம்பர் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த டியூட்டோரியலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க சூஸ் பண்ணுற நம்பர் மேபி 4 அப்படின்னு இருந்துட்டு போகுது. ஸோ 4 அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட சொல்லுங்க நீ ஏதாவது ஒரு லக்கி நம்பர் சூஸ் பண்ணி மூணு டெக்காக பிரித்து வச்சுக்கணும். ஸோ அவங்க 4 கார்ட்ஸ் வைக்கணும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ அதே மாதிரி மூணு டெக் வைக்கணும். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஸோ அவங்க 4 கார்ட்ஸ் ஈச் டெக்கில் வச்சுட்டாங்க. ஸோ பேலன்ஸ் கார்டு அவங்களுடைய விஷயத்தே சொல்லலாம், நீங்கள் எங்கனால வைங்கன்னு சொல்லி. நீங்கள் இந்த மேஜிக் அவங்க ஸ்பெக்டேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு டெக்கை சூஸ் பண்ண போகிறாங்க, மேபி அவங்க இந்த டெக்கில் வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மீதி இருக்கிற ரெண்டு டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஸ்பெக்டேட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒன்று, ஸோ அவங்க எக்ஸாம் ஷஃபுல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்டை பார்த்துக்கலாம். நம்ம டியூட்டோருக்காக என்ன கார்டுன்னு ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ 7 டைமண்ட் வந்துருக்கு. ஸோ 7 டைமண்ட் தான் அவங்களுடைய கார்டு அப்படின்னு நம்ம வச்சுட்டு, ஸோ இந்த டெக்கை இது மேலே பிளேஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இதில் பிளேஸ் பண்ண சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இந்த டாப்பில் வைக்க சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்பெக்டேட்டர் பண்ண சொல்லி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த பேலன்ஸ் கார்டை எடுத்து இது மேலே வைக்க சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கார்டை நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷஃபிள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ வாங்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் ரீகன்ஃபார்ம் பண்ணி ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்டு நான் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஜெம்பிக்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை வேர்டு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 6. அதை 3 டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 6 × 3 = 18. ஸோ 18th கார்டு அவங்க கார்டை வர்ற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ரீஃப்ரேஸில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 18th கார்டு அப்படிங்கிறனால 9 கார்ட்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கார்டு மேபி 6 இருக்கலாம், உங்களோட லக்கி நம்பர் 6 இருக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி அது 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த டோட்டல் குவான்டிட்டியை 9 கொண்டு வரது ஒரே ரீசன்க்காக தான். ஸோ 1, 2, 3. ஸோ இப்போ இந்த செட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த கார்டை டவுன் பண்ணி வச்சேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 9 கார்ட்ஸ் திருப்பி எடுக்கிறேன், இப்படி எடுக்கிறேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது டாப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டு. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டாவதும் பண்ணுறேன், மீன் மூணாவதும் பண்ணுறேன். என்னென்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த 9 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க இஷ்டத்துக்கே பண்ணிட்டு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் 9 கவுண்ட் பண்ணாமல் இதே கார்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், ஸ்பெக்டேட்டர்கிட்ட இந்த பேலன்ஸ் கார்டை ஏதாவது ஒரு டெக்கில் வைக்க சொன்னால் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்பெக்டேட்டர் எந்த டெக்கில்னாலும் வச்சுக்கலாம், பட் உங்களுடைய ரீஃப்ரெஷர் செக்ஷனில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் இதில் தான் உங்களுடைய டெக் வைக்கணும். ஸோ பேலன்ஸ் டெக்கை நீங்கள் இது மேலே வைக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கார்டை நான் எடுக்க சொன்னால், ஸோ இந்த கார்டை எடுத்துக்கோங்க. ஷஃபிள் பண்ணிட்டு அதனுடைய டாப் கார்டு என்ன அப்படின்னு நான் பார்க்க சொன்னால், நமக்கு போதை தேவையில்லை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்டையும் இது மேலே வைக்க போகிறோம். பேலன்ஸ் கார்டு எடுத்து இது மேலே வைக்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேஜிக் கார்டுக்கு அப்புறம் உன்னுடைய கார்டு கரெக்டாக ஜெம்பிக்ஸ் அப்படின்னு ஸ்பெல் அவுட் பண்ண போகிற வரப்போது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ மேஜிக் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐம் ஜஸ்ட் சீயிங் என்னுடைய கீ கார்டு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இந்த கீ கார்டுக்கு கீழே இருக்கிற எல்லா கார்டையும் எடுத்து நான் இது மேலே வைக்க போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கீ கார்டு திருப்பி பாட்டம் ஆயிடுச்சு, மீன் பாட்டம் கார்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த பிரின்சிபல் தான். இதுக்கப்புறம் ஜெம்பிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் 3 டைம்ஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 18th நம்பர். ஸோ 18th கார்டு அவங்க கார்டாக இருக்கணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜெம்பிக்ஸ்னு கவுண்ட் பண்ணேன், GEMPIX. ஸோ 1 டைம் கவுண்ட் பண்ணியது GEMPIX, 2 டைம் கவுண்ட் பண்ணியது GEMPIX அப்படிங்கிறது அவங்க கார்டாக தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 டைமண்ட் வந்தது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நான் என்னுடைய மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு கார்டு ட்ரிக்கில் உங்களை அடுத்து மீட் பண்ணலாம். அண்டர் த பேக்.